ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க வாங்க. பார்க்கலாம். இன்றைக்கி புதுசாக ஒரு டெக்னாலஜி தமிழில் அறிந்து கொள்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4K ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸை பற்றி பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கா ஓல்டு சிஆர்டி டிவி, எல்இடி, எல்சிடி ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஆண்ட்ராய்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேசிக் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸை நம்ம வாங்கி நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை அந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, யூடியூப் இதில் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதே மாதிரி மீரா காஸ்டிங்கு, டிலேனு, ஏர்ப்ளே, 4K, இந்த மாதிரி எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணணும். 4K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணணும். இதில் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு, பென் ட்ரைவு, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் MXQ 4K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி பாக்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மெமரி கார்டு ஸ்லாட்டு, 3 USB போட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு 1 USB போட்டு கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 USB போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா SPIDன்னு சொல்லிட்டு ஆப்டிக்கல், இது ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க, ஆடியோ அவுட்புட்டு. இது AVI அவுட்புட் கொடுத்துருக்காங்க, HDMI டிஜிட்டல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. லேண்ட் மூலமாகவும் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட் வைஃபை இருக்குதுல, இதில் 5 வோல்ட் அடாப்டர் நம்ம 1 ஆம்ப்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம இதில் பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இதோட வேறு என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக இதுக்கு ஒரு ரிமோட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு 5 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸு அடாப்டர் வர அதோட தனியாக சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K ரெசல்யூஷனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 FPPS, அதாவது 60 FPS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இதில் ஃப்ரேம் ரேட்டு 4K சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி இதோட ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வாங்க நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். டிவியில் கனெக்ட் பண்ணால் ஆண்ட்ராய்ட் தனியாக நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இந்த மாதிரி இனிஷியல் நமக்கு பூட் ஆகும். இந்த மாதிரி அதுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இதில் நீங்கள் உள்ளே போய் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு ஐஃபை இருந்துச்சுன்னா ஐஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈத்தர்நெட் மூலமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணி நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். டெதரிங் ஹாட்ஸ்பாட்டு இதில் இருக்குது. ஷேர் இட்டு கூட நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 7, அதில் சிஸ்டம் வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் போனோம் அப்படின்னா இன்பில்டு இதில் வந்து 8 GB இன்பில்டு கொடுத்துருக்காங்க. 1 GB ரேம் வரும். 8 GB இன்பில்டும் 1 GB ரேமும் இதில் இன்பில்டாக வரும். இது பேசிக் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு. இதில் என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். இதில் வைஃபையில் நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக மெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லும். உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் என்ன ஆப் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கோடி பிளேயர் கொடுத்துருக்காங்க. இந்த கோடி பிளேயரில் 4K வரைக்கும் எல்லா வீடியோ ஃபார்மேட்டும் 3D எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது ரேம் ஃப்ரீ பண்ணுறக்காக கிளியர் க்ளீன் மெமரி கொடுத்துருக்காங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் எக்ஸிஸ்டிங் என்னென்ன ஆப் இருக்குன்னு சொல்லி நாம் அதில் இருக்கும். ப்ரௌசர் வேணும்னா நீங்கள் அடிஷனலாக இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரு, ப்ளே மூவி, யூடியூப்பு எல்லாமே இதிலே வந்துடும். ஏர் பண்ணுங்கிறது இதில் மிரர்காஸ்டிங் பண்ணுறது ஆப் கொடுத்துருப்பாங்க. மிரர்காஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணிக்கிறதுன்னு. அதே மாதிரி ஃபைல் மேனேஜரில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதில் பென்ட்ரைவு, இது லோக்கல் மெமரி, இதில் ஏதாவது படம் பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுனீங்க ப்ளே பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் எது வேணாலும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறத ஓப்பன் பண்ணி எப்படி அதிலேருந்து வீடியோ ப்ளே பண்ணுறதுன்னு இப்போ காட்டுற பாருங்கள். இதில் ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பென்ட்ரைவு இந்த இது தான், அது பென்ட்ரைவு. இதில் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். த்ரீ டி வீடியோவும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அனகல்ஃப்னு சொல்லிவிட்டு ரெட்டு ப்ளூ அந்த கிளாஸ் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தான் இந்த த்ரீ டி வியூ வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது விசிபிளாக தெரியும். இல்லை அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த ரெட்டு அந்த சைடில் வரக்கூடிய பிம்பம் மாதிரி வரக்கூடியது தான் உங்களுக்கு த்ரீ டி டெப்த்தை வந்து நமக்கு இதில் காட்டும். த்ரீ டி மூவி ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் 1 GB ஹார்ட் டிஸ்க் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது நீங்கள் யூடியூப்லேயும் லைவாக வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டிவியாக ஆண்ட்ராய்டு டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பேசிக் LED-ஆக இருந்தாலும் சரி, LCD-ஆக இருந்தாலும் சரி, CRT டிவியாக இருந்தாலும் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். CRT டிவியில் AV அவுட்புட் இதில் வரும், அந்த AV அவுட்புட்டை கொடுத்து கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிவியை 4K ரெசல்யூஷனுக்கு வந்து நம்ம டிவியவே நம்ம எக்ஸிஸ்டிங் டிவியவே கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக போய் 4K டிவியை காஸ்ட்லியாக நம்ம வாங்கின்ற அவசியம் இல்லை. இருக்கக்கூடியதே நம்ம இந்த ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ், லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் வாங்கியே நம்ம டிவியை கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொடுத்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல்லேருந்து அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.